மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் நபார்டு திட்ட நிதியில் ரூபாய் 8.80 கோடியில் மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப தொழில்கள் கல்வி நிலைய கட்டிடமானது செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் தரைத்தளம் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்துடன் 30,010 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. மற்றும் ரூபாய் 3.5 கோடியில் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய கட்டிடமானது திருச்சி மாவட்டம் ஜீயபுரத்தில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் 11,730 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் நன்னீர் அலங்கார மீன்களின் வளர்ப்பை பரவலாக்கும் நோக்கில் பல்வேறு விலையுயர்ந்த நன்னீர் அலங்கார மீன்களை வளர்க்கும் மீன் வளர்ப்பாளர்களுக்கு உதவும் வகையில் சிறந்த தரமான சினை மீன்களை உற்பத்தி செய்யும் நோக்கத்தில் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணை ஒசூரில் 47,255 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகத்தில் ரூபாய் 6,74,87,000 மதிப்பீட்டில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தாய்க்கோழி கொட்டகைகள், வளர்ப்பருவ கோழி கொட்டகைகள், முட்டை சேகரித்து வைக்கும் குளிர்பதன அறை மற்றும் குஞ்சு பொறிப்பகம் போன்ற கட்டமைப்புகள் கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை நாட்டுக்கோழி வளர்ப்பின் மூலம் பெருக்கும் நோக்கத்தில் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்படுகிறது.